டேஸ்ட் தி டெய்லி. சில லாஜிக் ஃபேக்டரை நம்ம விவாதத்துக்கு உள்ளாக்குறோம் இல்லையா. இந்த பக்கம் அதிமுகவினுடைய தயவால் ஆதாயம் அடைந்தவர்கள் அதிமுகவை உதறிவிட்டு வெளியில் போய் காழ்ப்புணர்ச்சியை பரப்பியதனுடைய விளைவு தான் டெபாசிட்டை இழந்து நிற்கிறாங்களா? நிச்சயமாக இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது அதிமுக என்ற ஒரு கட்சியை அழிச்சிட்டு அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வரணும்னு பாஜகவினுடைய திட்டத்தை தான் அண்ணாமலை இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல தமிழ்நாட்டில். அதை வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வந்து உணர்ந்துக்கிட்டு தான் அந்த கூட்டணியிலிருந்து, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்டிஏக்கு வந்து அதிமுக தான் தலைமை இல்லையா, தங்களுடைய கூட்டணியிலேருந்து பாஜகவை தூக்கி வீசிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 11% ஓட்டு வாங்கிட்டு தன்னுடைய தலைமையை, அதாவது தன்னுடைய தமிழக பாஜக தலைமை விமர்சனங்கள் அதிகரிக்க அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா அவர் ஏதோ ஒரு பில்டப் பண்ணி 11% 11% இந்த 11% நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் கட்சியும் இருக்குது 11% சொல்கிறேன். தேவநாதன் யாதவ் தலைமையிலான யாதவ் மகாசபையும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதேமாரி ஐஜேகே அதாவது பாரிவந்தர் தலைமையிலான அந்த கட்சியும் இருக்குது. ஏசி சண்முகம் அவருடைய ஓட்டுகளும் இருக்குது. இது உள்ளடக்கப்பட்ட ஒரு 11% தான் இவர் 11% சொல்லி கூச்சல் போடுறாரு. அப்போ பாஜகவுக்கு இவ்வளோ சதவீதம் கிடைக்கலையா? வாய்ப்பே இல்லை. அது 8-7 அதுதான் 7.5-8 இப்படியே தான் அவங்களுக்கு. அவங்க அதிகரிக்கவே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்து ப்ளஸ் இவங்க சேர்த்த கூட்டணி கட்சிகள், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் வந்து நம்ம ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம், இருந்தாலும் அது ஒரு ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி இல்லைங்களா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஓபிஎஸ் ஓட் பேங்க் இருக்கான்னு சொன்னால் அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஆனால் டிடிவிக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இந்த சதவீத வாக்குகளும் அங்கே போகுது. இது எல்லாம் சேர்த்து தான் இவங்க வந்து ஒரு பில்டப்பாக வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் இதை வந்து யார் பிரதமர் பேசுகிறாரு முன்னிலைப்படுத்தி. இன்றைக்கி 26 தேர்தல் சட்டமன்ற தேர்தலை இன்றைக்கே வந்து பிரதமர் வந்து டெல்லியில் இதை பற்றி பேசியிருக்காருன்னு சொன்னால் அப்போ இவங்களுடைய திட்டமிடல் வந்து இவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியை சுமூகமாக நடத்தணும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை அடிக்கணுன்ற திட்டமிடல் இருக்குது. அதுதான் நீங்கள் இன்னொரு புள்ளியை நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க. நீங்கள் சொல்கிற பேச்சிலிருந்து இதை கணிக்க முடியுது. தேவநாதன் யாதவோ அல்லது ஏசி சண்முகமோ அல்லது பாரிவேந்தரோ ஜான் பாண்டியனோ இவர்களை தாமரை சின்னத்தில் நிற்க வைத்ததன் மூலமாக ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜை வேற என்ன பார்க்க முடியும்? அதுதாங்க நீங்கள் அதையும் பாருங்கள். அவங்க வந்து இப்போ அவங்கள சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது. இந்த 4 பேரையும் வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது. எல்லாம் 1-2% வாக்குகள்னு பார்த்தாலே அதுவே அவங்க 1% பார்த்தாவே அவங்களுக்கு உண்டான வாக்கு வங்கி இருக்குது தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அவங்களையும் அந்த தாமரை சின்னத்தில் நிற்க வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு பில்டப் காட்டுறாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலையை நான் வந்து கூல்ஸ் ரேஞ்சுக்கு தான் பார்க்க முடியுமே தவிர அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக நம்ம பார்க்கவும் முடியாது. இந்த இடத்துல இன்னொரு புள்ளியும் இருக்கு இல்லையா. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 5 சிறிய கட்சிகளினுடைய தலைவர்களை தாமரை சின்னத்தில் நிற்க வைத்ததன் மூலமாக அவர்கள் கண்ணிலையும் மண்ணு தூவி இருக்கிறாரு. ஓட் பேங்க் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி டெல்லி தலைமையினுடைய கண்களையும் அண்ணாமலை மனு தூவிருக்கிறார். உண்மைங்க. இதேமாரி தான் வந்து கடந்த உள்ளாட்சி மன்ற நகர்ப்புற தேர்தலில் வந்து இதேமாரி தான் ஒரு பில்டப் அடித்து மத்திய அரசுக்கு வந்து என்ன பண்ணார் பாஜகவுக்கு இவர் ஒரு லெட்டர் எழுதிட்டார். அதாவது 11% வாக்குகள் வாங்கிட்டோம் உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அப்படின்னு. அப்போ மத்திய அரசு பாஜக என்ன பண்ணுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐபி தமிழக பொலிட்டிக்கல் விங்கை வச்சு ஒரு சர்க்குலர் எடுத்தாங்க. எடுத்தால் தான் தெரிஞ்சு ஒட்டுமொத்தமாக நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலே 40% தான் இவங்க வேட்பாளரை நிப்பாட்டி இருக்காங்கன்றதும் அந்த 40% 28% இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு மிகுந்த நபர்களை பாஜக சார்பாக நிற்க வச்சுருக்காங்கன்ற தகவல்களை மத்திய அரசுக்கு அனுப்பினது. யார் ஐபி அனுப்பின? நான் அனுப்பலை, ஐபி அனுப்பின. அதன் பிறகு தான் இவருடைய உல்டா பல்டா வேலைகளெல்லாம் மத்திய பாஜகவை புரிஞ்சிக்கிட்டு அதன் பிறகு வேறு நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க. அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு வேஷத்தை போடுவார். திடீர்னு ஜெயலலிதா வந்து ஊழல்வாதின்வார், அதே ஜெயலலிதா வந்து இந்துத்துவா தலைவர்ன்னுவார். அடிக்கடி வந்து எப்படின்னு சொன்னால் மீடியாவில் வந்து தன்னை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஒன்று தன்னை திட்டுறது கூட பெருமையாக ஒரு நினைக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு சொன்னால் அண்ணாமலை மட்டும்தான். என்ன நோக்கத்துக்காக சார் எல்லா அரசியல் கட்சியும் தன்னை முன்னிலைப்படுத்தி சார் பேசுவாங்க, அதுக்காக வந்து எப்படி பண்ண முடியும்னு சொல்லுங்க. அந்த எல்லா அரசியல் கட்சியுமே தன்னை முன்னிலைப்படுத்தி தனக்குன்னு ஒரு தளத்தை உருவாக்க தான் செய்வாங்க. அண்ணாமலை பாருங்க, நம்ம திமுக நமக்கு பிடிக்காது நம்ம எதிர்த்து பேசிட்டே வரோம்.
திமுக ஆட்சி வந்த பிறகு கோயம்புத்தூரில் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு காமெடி எல்லாம் பார்க்காம இதை சீரியஸாக பார்ப்பீங்களா, இது ஒரு பொலிட்டிக்கல் ரீசனாக பார்ப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். திமுக வந்த பிறகு தான் கோயம்புத்தூர் ஹீட் ஆயிடுச்சு, நாங்கள் மறுபடியும் ஹீட்டை குறைப்போம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் ஒரு தேசியத்தினுடைய மாநில தலைவர் பேசக்கூடிய பேச்சாங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸே இல்லாமல் இருக்கிறாரா? இல்லை என்ன, இப்போ கூல் சிரஸோட மோசமாக பேசுகிறாரு இல்லையா? இப்போ இவர் டப் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த ஒரு அகோரி வேஷம் போட்டு சுற்றுலாம் பாரு பையன், அவனுக்கு டப் கொடுக்குற நிலையில் தான் இன்றைக்கி அண்ணாமலை இருக்கார். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு பூஸ் பண்ணுறாங்க அந்த கட்சியிலே. ஆனால் பெரும்பாலுமா அந்த கட்சியிலே அண்ணாமலையை ஒரே ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், அதாவது முக ஸ்டாலின் அரசாங்கம் அவருக்கு பின்னணியில் தொடர்ந்து ஆலோசகர்களாக இருக்கிறதுனால தான் அவங்களுடைய உளவுத்துறை நிறுவனத்திலிருந்து பத்திரிகை நிறுவனங்கள்லேருந்து சோசியல் மீடியாக்கள் வரைக்கும் அவரை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறத விட அவரை வச்சு விவாதங்களை கலப்பி விடுறது தான் இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கும் இவர் வந்து ரெண்டு பேருக்குள்ள அந்த திட்டம் தான் அதிமுக வந்து பலகீனப்படுத்துறதுக்கான முயற்சியில் அண்ணாமலை இறங்குறது. அவங்களோட ஆவடிக்குமார் சொல்கிற இந்த லாஜிக் புள்ளி சரியா? ஆமாங்க. இப்போ வேறு என்னங்க, அதாவது அண்ணாமலையினுடைய வார் ரூமும் திமுகவினுடைய வார் ரூமும் கைகோர்த்து செயல்படுது மறைமுகமா. சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜனே நேற்றைக்கு பேட்டியில சொல்றாங்க, வார் ரூம் எல்லாரும் அமைதியா இருக்கணும், உங்களுடைய வார் ரூம் வந்து பாலிடிக்ஸா மாத்தாதீங்க, அது உட்கட்சியினுடைய வார் ரூமா இருந்தாலும் திமுகவுடைய வார் ரூமா இருந்தாலும் என்ற ஒரு வார்த்தையை அந்த தமிழிசை பயன்படுத்துறாங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்களா, அந்த வார் ரூம் உடைய சாதனை என்ன? ராகவனுக்கு அடி பண்ணது ஃபர்ஸ்ட் சார். இது கேவலமா மட்டும் சார். நீங்க சார் இது ஆபீஷியல் போறது கரெக்ட்ல உடர் தெரியல சார். வந்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் தொடர்ந்து அம்மா காலத்திலிருந்து தமிழ் ஊடகங்களில் விவாத களங்கள் தொடங்கின காலத்திலிருந்து இதுவரையும் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பிஜேபியினுடைய முகமாக பார்க்கப்பட்ட ஒரு ராகவன் தான் ஏதாவது ஒரு சிக்கலான பிரச்சனைனா கூட அவர் வந்து அதுக்கு விளக்கம் தருவாரு, அவர் அல்லது ஆள் அனுப்புவார். இதுதான் இது எல்லா ஊடகத்துக்கும் இந்த ரகசியம் தெரியும். சரி, ராகவன் காலி பண்ணது யாரு? அதெல்லாம் தவறான தகவல் சார். ராகவன் சொல்லுங்க, இன்னொருத்தர் சொல்லுங்க. அப்படி பார்த்தா கே சி சேகர் போனது இவர்தான் அண்ணாமலை தான் காரணமா? அண்ணாமலை காரணமா? அண்ணாமலை தான் காரணமா? சேகர் தான சொல்றாரு. நீங்க இல்ல இல்ல நீங்க சாதாரணமா அண்ணாமலை வந்து பாருங்க, அண்ணாமலையினுடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னா ஒரு ஆள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அச்சப்படுத்தி வச்சிருக்காரு. எப்படின்னா அவர் எல்லாருடைய அந்தரங்கங்களை அவர் வந்து கையில் வச்சிருக்கிறார். அதுக்கு பயந்துகிட்டு அண்ணாமலை தான் பெரிய தலைவர்னு இங்க ஒரு மாயையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னணி இல்லாமல் அண்ணாமலை ஒரு பெரிய மனிதரா உருவாகவே முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை திமுகவினுடைய விருப்பப்படி இன்னைக்கு ஒரு பேட்டி நல்ல வார்த்தையை பேசினார் பாருங்க. அதாவது ஆட்டை வெட்டின ஒரு சீன் வந்து சோசியல் மீடியாவில் பரவலாக ஓடுது. அது வந்து அறுவருக்கத்தக்க மாதிரி தான் இருக்குது. அது திமுக பண்ணுறாங்க, ஆட்டை வந்து டப்புன்னு வெட்டுற மாதிரி அது அறுவருக்கத்தக்க. அதை வந்து கண்டிக்கலாம், அது தப்பு இல்லை. ஏங்க இப்படி வந்து என் மேலே உள்ள கோபத்தை இப்படி பண்ணுறீங்கன்னு. ஆட்டையை வெட்டுறதோட நீங்கள் ஆட்டை வெட்டுங்க எங்கிட்ட வாங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை வந்து வெட்டிடான்னு அவ தப்பு இல்லையே. ஒரு அதாவது ஒரு மனிதர் மீது இவ்வளவு வக்கிரமான எண்ணத்துல வந்து நடு ரோட்டில் போட்டு முச்சந்தில ஒரு சோசியல் மீடியா நடு ஆடப்பட்டும் போது அப்ப அண்ணதான் அண்ணாமலைக்கு நிகரான ஒரு நிலைப்பாடு உருவாக்குறா அப்ப சொல்லல. என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. ஓய் பிரிவெல்லாம் ரத்து பண்ணிட்டு போங்க. ஏன் ஆபத்து இருக்கின்ற ஓய் பிரிவோட சுத்தறீங்க? ஒரு
ராமன் சார் சொன்ன மாதிரி பாஜகனுடைய துணை இருந்தால் நிச்சயமா அகற்ற முடியாது. இன்னைக்கு அதிமுக எடுத்து இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு நிலையை தொடர்ந்தால் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. நன்றி.